அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹி வரகாத்தகு இப்பொழுது பேசுபவர்களாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்றால் அது ஈரான் ஜ ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிஸி அவர்களின் அந்த விபத்து அந்த மரணம் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் அதாவது எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கின்ற போது பாலஸ்தீனின் நாட்டுக்கு நாடு அடிபடுகிற போது அந்த மக்கள் துன்புறுத்தப்படுகிற போது அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகிற போது அனைத்து நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி ஏனைய நாடுகளாக இருந்தாலும் சரி அனைத்து நாடுகளுமே அமைதியாக இருக்கிற போது எல்லோருக்கும் அமெரிக்காவும் போன்று இஸ்ரேலுக்கும் சேர்த்து ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது தான் இந்த இப்ராஹிம் ரைசி இப்ராஹிம் ரைசியை பொறுத்தளவில் பெரிய ஒரு சிங்கம் போன்ற ஒரு ஆளுமை மிக்க ஒருவராக இருக்கிறார் இவர் வந்து ஈரானின் முதல் அந்த ஜனாதிபதி ஆவதுக்கு முதல் வந்து இவர் உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் நாட்டின் தலைவர் போன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் அந்த ஈரானின் தலைவராக இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் மறைவு மறைவு மிகவும் உலகையே உலுக்கியிருக்கிறது ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் மறைவு ஈரானின் ஐந்து நாட்கள் தேசிய தூக்கமாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் மறைவுக்கு ஈரானின் ஐந்து நாட்கள் தேசிய தூக்கம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இதனிடையே தற்காலிக ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாக இருந்த முகமது மக்பர் அவர்களை பதில் ஜனாதிபதியாக இடைக்கால பதில் ஜனாதிபதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர் வந்து அந்நாட்டின் தேசிய தலைவர் ஆயத்துல்லா தொள்ளாயிரத்தி ஜெயித் அல் அவர்கள் இவரை வந்து ஜனாதிபதியாக இடைக்கால தற்காலிக ஜனாதிபதியாக அறிவித்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைஸின் மறைவுக்கு ஈரான் ஐந்து நாட்கள் தேசியத்துக்கும் அறியப்பட்டுள்ளதோடு இது தொடர்பாக ஈரான் தேசிய தலைவர் ஆயத்துல்லா ஜெயத் அல் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சயீத் இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது மதிப்புக்குரிய தோழர்கள் காலமான அந்த செய்தி வந்து கசப்பான செய்தியாக நான் மிகவும் மனவருத்தத்துடன் நாட்டு மக்களுக்கு அறி அறி நான் அறிந்து கொண்டதுடன் நாட்டு மக்களுக்கும் அறியப்படுத்துகிறேன் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தனது வாழ்நாளை தனது நாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் இடைவிடாமல் சேவை செய்ததாக சேவை செய்து அர்ப்பணித்திருக்கின்றார் மக்களின் நல்வாழ்வு மற்றும் திருப்திக்கு அவர் முன்னுரிமை அளித்தார் இது அல்லாவின் திருப்திக்கு சமம் அவர் ஒரு அறிஞர் திறமை மிக்கவர் கடின உழைப்பாளி மற்றும் பிரபலமான ஜனாதிபதி ஈரானி தேசியம் தேசம் ஒரு நேர்மையான அர்ப்பணிப்புள்ள மற்றும் மதிப்புமிக்க ஊ ஊழியரை இழந்துள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் ஐந்து நாள் தேசிய துக்கத்தை அறிவித்த ஆயத்துள்ளா அசயத் அல் கமேனி ஈரான் மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கின்றார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்ஸின் மறைவை அடுத்து தற்காலிக ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதி முகமது மக்பரை அந்நாட்டின் தேசிய தலைவர் ஆயத்துள்ளா ஜெயத் அல் கமேனி நியமித்துள்ளார் புதிய தற்காலிக ஜனாதிபதி நியமனம் நாட்டின் ஜனாதிபதி பதவி நீக்கப்பட்டாலோ ராஜினாமா செய்தாலோ காணாமல் போனாலோ நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உயிரிழந்தாலோ அவரது கடமைகளை நிறைவேற்றும் அதிகாரம் ஈரானிய தேசிய தலைவரின் ஒப்புதலுடன் நாட்டின் முதல் நாட்டின் முதல் துணை ஜனாதிபதிக்கு மாற்றப்படும் ஐம்பது நாட்களில் தேர்தல் மூலம் தேசிய ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இடம்பெற வேண்டும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் திருத்தப்பட்ட அரசியல் சட்டம் கூறுகிறது அந்த வகையில் அரசியலமைப்பு சட்ட சட்டப்படி தற்போதைய முதல் துணை ஜனாதிபதியான முகமது மக்பர் ஈரான் ஜனாதிபதி ஐம்பது நாட்களுக்கு ஈரான் ஜனாதிபதியாக ஐம்பது நாட்களுக்கு அந்நாட்டு அரசு நியமித்து அறிவித்துள்ளது ஈரான் அரசின் தலைவர் ஆயிரத்துலா சயித் அல் கமெனியின் ஒப்புதலுடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடைபெறும் வரை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மற்றும் நீதி நீதித்துறையின் தலைவருடன் ஒருங்கிணைந்து நாட்டின் விவகாரங்களை நடத்துவதற்கு முகமது மக்பர் பணிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் வந்து தற்காலிகமாக இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கறிப்பார் நாடு நாட்டின் அரசு நடக்க வேண்டும் அரசு இயங்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறாங்க தேர்தல் இல்லாமலேயே நீண்ட காலத்துக்கு ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க நியமிப்பதற்கான சிறப்பு அதிகாரம் ஈரானின் தேசிய தலைவர் ஆயத்லா சயித் அல் கொமெயினி அவர்களுக்கு உள்ளது என்றும் எனினும் அவர் அரசியலமைப்பின்படி செயல்பாடு முடிவை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது இதில் பெரிய பெரிய சிக்கல் இதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று ஹெலிகாப்டர் போகுது இந்த மூணு ஹெலிகாப்டரில் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் தான் ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதி இருக்கார் ரைசி அதில் ஆயிருக்கிறார் அதில் ரெண்டு கப் ஹெலிகாப்டர் வந்து திரும்பிடுது இவர் இந்த ஹெலிகாப்டர் மற்றும் விபத்துக்குள்ளாகுது இப்போ கேள்வி என்ன சொல்லி சொன்னால் ஒரு ஜனாதிபதி அதாவது நான் உலகத்தின் வல்லரசு நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஈக்குவலாக இருக்கின்ற ஒரு 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 சவால் விடுகின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு 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 நாடு நாட்டின் தலைவர் போகிற ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக உள்ளதா இல்லையான் என்ற ஒரு பிரச்சனை கொண்டு அதேபோன்று போன்று தான் செல்லுகிற பாதை வருகிற வாதைகளில் கிளைமேட் காலநிலை வானிலை வந்து எப் எவ்வாறு இருக்கிறது இதை வந்து ஒரு கிளியராக இல்லாத ஒரு வானிலை தேர்ந்தெடுப்பதாக இல்லையா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதே அதேபோன்று தனது பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை சரியான ஒரு தகவலை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் சிக்கல் இருக்கிறது ஏன்னா அதேபோன்று ஒரு ஒரு ஜனாதிபதி செல்லுகின்ற ஒரு விடயத்தில் முன்கூட்டியே செய்யப்பட்ட சில நடவடிக்கைகள் அது ஜனாதிபதியின் அந்த போக்குவரத்துக்கும் அதன் உயிராபத்துக்கும் உயிராகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்வார்களா என்பதில் பாரிசுகள் இருக்கிறது என்றால் இப்பொழுது இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து உலகத்தின் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் டார்கெட்டாகவும் இருக்கலாம் இப்போ இப்போ மக்கள் பார்க்காங்க இஸ்ரேல் தான் இந்த முயற்சி இந்த கொலை முயற்சிக்கு முயற்சி செய்திருக்கலாம் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்கிற ஒரு தோரணையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் மிகவும் அதாவது உலக நாடுகளே தயங்கியிருந்த ஒரு விடயத்தை தைரியமாக செய்தவர் இப்ராஹிம் ரைசி அவரை வந்து ஒரு உண்மையாகவே நாங்கள் சொல்ல போனால் அவர் ஒரு சிம்ம சொப்பனந்தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரும் தலைவரை வந்து இலேசாக தூக்கி விட்டார்கள் அப்போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது கே தூக்கி விட்டார்களா அல்லது அது ஒரு ஆக்சிடெண்டான விஷயம் அது அப்போ அப்பால் நாங்கள் விளை தெரிய வந்தாலும் எப்படி இவ்வளோ இலகுவாக ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் இது இதே போன்றுதான் தலைவர் முஸ்லீம் அரசின் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கும் மருகம் அஷ்ரப் அவர்களுக்கும் நட இடம்பெற்றது அதை எப்படி அந்த இலகுவாக அவர்களை தட்ட முடியும் ஆகவே இதில் ஏதோ சதி இருக்கலாம் என்கிற ஒரு பார்வையும் உலகத்தின் என்கிற பார்வையில் உலகம் திரும்பி இருக்கிறது எனவே இது எப்படியாக இருந்தாலும் வருகிற ஐம்பது நாட்களின் பின்னர் தெரிவு செய்யப்படுகிற அந்த ஈரான் ஜனாதிபதி அவரும் வந்து இந்த மக்களின் மீட்சிக்கும் அரசின் மக்களின் அந்த அந்த படுகொலைக்கும் ஆதரவாக உலகத்தின் வல்லரசு நாடுகளாக இப்பொழுது கொலையாளிகளாக இருக்கின்ற இந்த இஸ்ரேலுக்கும் அதன் சார்ந்த நாடுகளுக்கும் வந்து சிம்ம சொப்பனமாக திகழ்வதோடு சவால் விடக்கூடிய பெரும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இனி அனைவரும் வந்து நாங்கள் துவா பிரார்த்தனையோடு இருக்கின்றோம் எனவே நடந்தது நடந்து முடிந்தது போவது வந்து இறைவன் வந்து சரியான முறையில் நல்ல ஒரு தலைவரை வந்து உலகுக்கு தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தா